लक्ष्मी। हाँ बरें गैया। लक्ष्मी क्या नंगे गैया किचन ला पलाखा रला पनी ट्रिंदे आधा कुंजे लेट आए डचे ब्रोकर फोन मनार मा उम्बोध पत्र राहु गाला मा पदनोर मनी के मापला विट गारंगले कुटी टेवरन सोना रे नल्ला दंगे गैया इन्नो बोरु मनार तले किचन वाले ला मुड़न्जरो अमा अवंगा वर्रे नर तले स्नेहा वेंगे कानो कोयल को पैट वरेने सोना இந்த இடம் நல்லபடியா முடியணும்னு வேண்டிக்க போயிருக்கா நினைக்கிறேன் நல்ல விஷயம் தானே இந்த அளவுக்கு மனசு மாறுனது ரொம்ப பெரிய விஷயம்மா உங்க பேச்சுக்கு என்னைக்கு உங்க பொண்ணு மறுபேச்சு பேசிருக்கா சித்தார்த்த பத்தி உண்மையெல்லாம் சொல்லி தானே சிரமப்பட்டு அவளை ஏத்துக்க வச்சேன் அந்த வகையில நம்ம பொண்ண நாம குறை சொல்ல முடியாதுங்க காதலிச்சவனே தான் கைப்பிடிப்பேன் அவன் யார் கூட வேணாலும் எப்படி வேணாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போட்டோம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் எனக்கு தான்னு முரட்டுத்தனமா பிடிவாதம் பிடிக்காம நீங்க எடுத்து சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாளே உண்மைதான் லட்சுமி கண்ணம்மா நம்ம பாக்குற மாப்பிள்ளையை கட்டிக்க சம்பந்திச்சதே எனக்கு பெரும் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு என்னதான் கூட குறைச்சல் இருந்தாலும் நல்ல விதமா பேசி முடிச்சிடுங்க நீ இத எனக்கு சொல்லுமா லட்சுமி மாப்பிள்ள வீட்டுக்காரங்க என்ன சீர் சரத்தி கேட்டாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன் ஒரே பொண்ணு ஊர் மச்சற மாதிரி ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணிட மாட்டேன் வாக்கணமா வேண்டதெல்லாம் முடிஞ்சதா சீக்கிரம் ரெடி ஆயிடு நான் அரை மணி நேரத்துல மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க ஆமா கண்ணம்மா என் கையால உனக்கு தலைவாரி விட்டு கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி விடுறேன் என்னம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆச்சு ரெடி ஆகும்னு சொல்றோம் நீ ஏதோ தயங்கற மாதிரி இருக்க இல்லப்பா அது வந்து என்னம்மா இருக்கற இல்ல அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல அப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே வரவேணன்னு சொல்லிடுங்கப்பா என்னம்மா விளையாடுறிய வரப்போற மாப்பிள்ளையே உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னியா இல்லையா அதை நம்பிதானே இந்த ஏற்பாடை நான் பண்ணேன் அவங்களும் நாலு கிழமையெல்லாம் பார்த்துட்டு இதோ வரப்போற நேரம் ஆச்சு இப்போ வரவானு சொன்ன என்ன அர்த்தம் ஏமா இப்பதான் உன்னை பத்தி உங்க அப்பாட்ட பெருமையா சொல்லிட்டு இருந்தேன் அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி இப்படி ஒரு வார்த்தையை சொல்றிய உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அதையாவது எங்க கிட்ட தெளிவா சொல்லிடு அம்மாடி உன்னை கேட்டுதானே இந்த ஏற்பாடை பண்ண இப்போ திடீர்னு இப்படி சொன்ன அதுக்கு காரணம் என்ன நீ இன்னும் சித்தார்த்த மறக்கலன்னு தானே அர்த்தம் எப்ப நேரம் கிடைக்கும் அப்பாவை அவமானப்படுத்தலாம் நினைச்சிட்டு இருந்தியா ஐயோ ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்பா சித்தார்த்த என் மனசுல இருந்து நான் எப்பவும் தூக்கி எறிஞ்சிட்டேன் அப்பா என்ன பிரச்சனை எதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வரவானு சொல்றேன் சொல்லுமா சொல்லுமா அப்பா கேக்குறாருல சொல்லு முதல்ல மேனக கழுத்துல தாலி ஏறணும் இப்ப எதுக்கு அது சம்பந்தப்படுத்தி பேசுற அவ வாழ்க்கைக்கு தான் அப்பா ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காருல ஏற்பாடுனா எப்போ அவ புள்ள பெத்ததுக்கு அப்புறமா உனக்கு நிச்சயம் முடிஞ்ச கையோட அவளுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிட வேண்டியதான் இல்லம்மா அவ கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் தான் ஏன் நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தத்தை நிறுத்த நீ ஏதோ பிளான் பண்றேன்னு நினைக்கிறேன் தெரியாம தான் கேக்குறேன் திடீர்னு உனக்கு என்ன அவ மேல இவ்வளவு கரிசனம் அவளை கண்டாலே உனக்கு ஆகாது நீயே அவளை திட்டி விரட்டி விட்டுருக்க அப்போ அவ சுமந்துட்டு இருந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாம இருந்துச்சு அப்பா எல்லா உண்மைகளையும் சொன்ன பிறகு எனக்கு அவ மேல பரிதாபம் வந்துடுச்சு அது போக அவ இப்ப வயித்துல புள்ளையோட இருக்கா முதல்ல அவளுக்கு தான் ஒரு விடிவு காலம் வரணும் அதெல்லாம் நடக்குமா உங்க அப்பா மேல் உனக்கு நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இல்லாம பேசலம்மா
ஏன் நிச்சயதார்த்தத்தை தள்ளி போட்டு முதல்ல அவ பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு தான் சொல்றேன். திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத சினேகா. ஐயா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட போறாங்க. இவ ஏதோ நெருக்கடி கொடுக்குறான்னு நினைக்கிறேன். இது பார் சினேகா, எங்களை இப்படி பரிதவிக்க விடாத. எதா இருந்தாலும் ஓபனா சொல்லு. நீ இப்படி சொல்ல வலுவான காரணம் எனக்கு தெரிஞ்ச ஆகணும். மேனகாக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுங்கன்னு நீ சொல்றது மட்டும் எனக்கு சரியான காரணமா தோணல. சொல்லுமா, அப்பா கேக்குறாருல. நான் இன்னைக்கு சித்தார்த்த பார்த்தேன். சித்தார்த், நீ என்ன காதலிச்சது உண்மையா இருந்தா மேனகாவை முறப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட சேர்ந்து வாழப்பாரு. நோ நோ ஸ்னேகா, நோ நோ. இங்க பாரு, இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது உன் கூட மட்டும்தான். என் கழுத்துல தாலி கட்டிய தேர்வன சித்தார்த் சவால் விடுறப்பா. ராஸ்கல், அவ அப்படியே சொல்றான். எமோஷனல் ஆகாதீங்கப்பா. அதனாலதான் நான் இதை உங்ககிட்ட சொல்லல. மேனக வாழ்க்கை இப்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அவன் எந்த நேரம் வேணாலும் அவளை ஏமாத்தலாம், விரட்டி அடிக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கு முன்னாடி அவ கழுத்துல தாலி ஏறணும். அதுக்கப்புறம் தான் ஏன் நிச்சயதார்த்தம். இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. ஸ்னேகா, ஐயா வணங்குங்க. ஐயா, அது இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வரவேணான்னு சொல்லிடுங்களேன். ஐயா என்னங்க ஐயா சொல்றீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்ப புறப்பட போறாங்க ஐயா. நீங்க கொஞ்சம் அவங்ககிட்ட பேசி வரவேணான்னு சொல்லிடுங்களேன் பிளீஸ். ஐயா இப்ப எப்படிங்க ஐயா அதை சொல்றது? நான் காரணத்தை அப்புறம் சொல்றேங்க. சரிங்க ஐயா, நான் மாப்பிள்ள வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிடுறேன். ஐயா, நீங்க ஸ்னேகாவோட பேச்ச கேட்டு மாப்பிள்ள வீட்டுக்காரங்கள வர வேண்டான்னு சொல்றது சரியா படல. அவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன செய்ய சொல்ற லட்சுமி? அவ சொல்றத நம்பவும் முடியல, நம்பவும் இருக்கவும் முடியல. இந்த குழப்பத்துல அவங்கள வேற வர வச்சு அப்புறம் இவ என்ன சொல்லுவா? நான் தான் சொன்னல்ல, என் பேச்சை கேட்காம எதுக்கு வர வச்சீங்கன்னு கேட்பா. என்ன என்ன பண்ண சொல்ற? ஐயா, உங்களோட இந்த பயம்தான் அவளோட பலம். அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு எஸ்கே பாக்குறா. நீயும் சேர்ந்து என்ன குழப்பாத லட்சுமி. ஐயா, இவ சித்தார்த்தா பார்த்திருக்கலாம். அவன் எனக்கு எனக்கு ஏதாவது பேசி இவ மனச மாத்திருப்பானு எனக்கு தோணுது. எனக்கும் அதுதான் மனசுல படுது. அத மறைச்சு மேனகாவ ஒரு ஆயுதமா இவ கையில எடுத்துக்கிட்டாளோன்னு தோணுது. ஹலோ, வணக்கம் தேவராஜ் ஐயா, நான் விழி பேசுறேன். உனக்கு நேரம் காலம் தெரியாது, ஏற்கனவே நாங்க டென்ஷன்ல இருக்கோம்.
விழி பேசுற மொழி பேசுறன்னு சொல்லிக்கிட்டு போனவே. அவசரப்படாதீங்க தேவராஜ் ஐயா, இன்னைக்கு உங்க பொண்ணு ஸ்னேகாவ பார்த்த கூடவே அந்த சித்தார்த்தையும் பார்த்த. இதுதான் உங்க டென்ஷனுக்கு காரணம்? ஆமா, அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க? அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி உங்க டென்ஷனுக்கு இதுதான் காரணமா இல்ல வேற ஏதாவதா? அத சொல்லுங்க. உங்க வெல்விஷருங்கிற முறையில தான் கேக்குற. அதுவும் போக உங்க மேல ரொம்ப மரியாதை உண்டு. மாப்பிள வீட்டுக்காரங்க வர்றதா இருந்தது, ஸ்னேகா வேண்டாம்னு சொல்லிட்டா, அதுதான் குழப்பம் டென்ஷன். ஸ்னேகா ரொம்ப தெளிவா இருக்கா. சித்தார்த்துக்கும் அவளுக்கும் ஒரு யுத்தம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனாலதான் அவளே இப்ப மாப்பிளைய பாக்க வர வேண்டான்னு அவாய்ட் பண்ணிருக்கா. நீங்க தான் அவளுக்கு பக்கபலமா இருந்து மேனகாவோட வாழ்க்கைய ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. சந்தேகப்படாதீங்க, நான் திரும்பவும் பேசுறேங்க ஐயா. ஐயா, யாருங்கயா போன்ல சொல்ற லட்சுமி? யாரா நீங்களா? ஏண்டா சத்தியமூர்த்தி மருமக மேலைய கை வைக்கிற? ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் தான் பிரசாத் மேல கை வைப்ப? Oh.
என்ன சித்தார்த், நானே உன் வீடு தேடி வந்தது ஆச்சரியமா இருக்கா? நீ என்ன தேடி வந்தது உன்னுடைய தேடல், நான் இப்போ உன்னை தேடி வந்தது என்னுடைய தேடல். என்னப்பா பாக்குற, நீ எதையே நினைச்சு குழப்பிக்க வேண்டாம். நான் வந்தது உன் கல்யாணத்தை பத்தி பேச. அங்கிள், அங்கிள் நீங்க என்ன சொன்னீங்க? கல்யாணத்தை பத்தியா? என் கல்யாணத்தை பத்தி பேச வந்திருக்கீங்களா அங்கிள்? ஐயோ நிக்கிறீங்களே, வாங்க வந்து உட்காருங்க, உட்கார்ந்து பேசலாம் அங்கிள், வாங்க. இப்ப எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுற சித்தார்த்? நீங்க எங்கேயோ புறப்பட்ட மாதிரி இருக்கு. இல்ல, அது வந்து நீங்க வெளியில கிளம்புறத நான் தடை பண்ண விரும்பல. அதே நேரம் பொண்ணுக்கு உரியவன்ற முறையில நான் பேச வந்ததையும் பேசலான்னு நினைக்கிறேன். இந்த ஊரே மிச்சர பெரியவர் நீங்க. நீங்க போய் என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க. கம் என்னங்கள், எப்பவும் போல நீங்க என்ன சித்தார்த்தனே கூப்பிடுங்க. அங்கிள், நீங்க என்ன தேடி வந்திருக்கிறது வந்து தெய்வமே என்ன தேடி வந்த மாதிரி. ஓ சாரி, தெய்வம் உங்களை நான் சொல்லிட்டேன், உங்களுடைய சித்தாந்தமே வேற. உண்மையில அத சித்தாந்தம்னு கூட சொல்லி விலக்கி வச்சிட முடியாது. அது ஒரு வாழ்வியல், அந்த வாழ்வியல் படி வாழ்றவர் நீங்க. அது வேற. ஆனா நான் என் கண்ணில் படுற அழகான விஷயங்கள் எல்லாம் வரையறவன். அது இயற்கையாகவும் இருக்கலாம், இல்ல மனுஷனால உருவாக்கப்பட்ட செயற்கையா கூட இருக்கலாம். என் பார்வைக்கு எல்லாமே அழகுதான். அங்கதான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சின்ன வேறுபாடு வருது. என்ன பண்றது, நான் ஒரு ஓவியன், காலத்துடைய பதிவாளன். நல்லா தான் பேசுற சித்தார்த். காலத்தை பதிவு செய்யறது ஓவியன் மட்டும் இல்ல, ஒரு காவியத்தை படைச்ச எழுத்தாளனும் தான். அந்த காவியத்தில் நடிக்கிற நடிகனும் தான். காலத்தால் அழியாதது ஒரு கலைஞனுடைய இலக்கிய படைப்பும் தான். அந்த இலக்கியத்துல அந்தந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கை, பொருளாதாரம், ஆடை அணிகலன்கள், தமிழ் மொழியின் வளர்ச்சி, இன்னும் எல்லாமே அதுல பிரதிபலிக்கும். அங்கிள், உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. அங்கிள், ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு என்ன வேணும்னா பிடிக்காம போயிருக்கலாம், ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியும் அங்கிள், நீங்க வந்து பாக்குறதுக்கு தான் சுட்டரிக்கிற சூரியன் மாதிரி இருப்பீங்க, ஆனா உண்மையிலேயே நீங்க குளிர்ச்சி தர சந்திரன் மாதிரி. என்ன நல்லாவே தெரிஞ்சு வச்சுட்டு பேசுற சித்தார்த். சரி, நான் வந்த விஷயத்தை பத்தி பேசலாமா? அதான் உன் கல்யாணத்தை பத்தி. அங்கிள், அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க, எப்போ உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தர போறீங்க? நான் கல்யாணம் சொன்னது என் பொண்ண உனக்கு கட்டி வைக்கிறதுக்காக இல்ல. ஏற்கனவே நீ கட்டில்ல உறவாடினிய மேனகா, அவளை உனக்கு கட்டி வைக்கிற விஷயமா பேச வந்திருக்கேன்.